வாங்க ஆரம்பிச்சிடலாம். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி செய்யலாம் இருக்கோம், முஸ்லிம் ஸ்டைல்ல, சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் மட்டன் பிரியாணி முஸ்லிம் ஸ்டைல்ல எப்படி செய்யலாம் பாக்கலாம். ஓகே, இது வந்து அரை கிலோ கறி எடுத்திருக்கோம். அரை கிலோ கறிக்கு எல்லாம் ரெடியா வச்சிருக்கிறேன். இப்ப எப்படி எல்லாம் செய்யலான்னு பாக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். குக்கர் கலந்துச்சுமா, நான் எண்ணெய் ஊத்திக்கிறேன். ஒரு மூணு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். பிரியாணில நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியா கொஞ்சோண்டு போதும். நெய் ஒரு ஸ்பூன் ஊத்திக்கலாமா? சரிமா. எண்ணெய் நெய் எல்லாம் காஞ்சிச்சு. இப்ப பட்டை இலை, பிரிஞ்சி இலை ஒரு மூணு போட்டுக்கலாம். கல்பாசி ஒண்ணு, பட்டை கொஞ்சம், ரெண்டு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய் போட்டு முடிச்சிடறேன். வாசனை பொருட்கள் வெங்காயம் போட்டுக்கலாமா? வெங்காயம் நல்லா வதங்கட்டுமா? சரிமா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூன் இது, அதுல ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுவும் நல்லா வதங்கட்டும். அது வதங்கிறதுக்கு அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோம்னா கொஞ்சம் அடி பிடிக்காது. அப்புறமா பார்த்துக்கலாம், பத்தும் பத்தாளெல்லாம் கரெக்ட் பண்ணி. புதினா ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாமா? ஓகேம்மா. கொத்தமல்லி அதிலே போட்டுருவோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு. நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும் கொத்தமல்லி சாறும், உடம்புக்கு நல்லது, பிரியாணியும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே நீல வாக்கில் அதையும் போட்டு வதக்கிடுவோம். ரெண்டு தக்காளி தான். மிளகாத்தூள் போட்டுக்கலாம் பிரியாணிக்கு தேவையானது. வெறும் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் நான். கரம் மசாலாப்பா ஒரு ஸ்பூனு. ஓகே, கொஞ்சம் கூடையே போட்டுக்கலாம், ஏன்னா பிரியாணியில் வாசம் நிறையா வரும். மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன்ப்பா. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பச்சை மிளகா நல்லா கீறி வச்சுருக்கேன், ஒரு மூணு மிளகா போட்டுடலாம். ஓகே. தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாமா? ஓகே. பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் ஏன் தயிர்னா, நம்ம கறியெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக வெந்துடும் சீக்கிரமாக. ஓகே, அதனால தான் தயிர். நல்ல மசாலாலாம் சூப்பராக வதங்கிடுச்சு பார்ப்பா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக தெரியுதா? இப்போ கறி போட்டுக்கலாம் அதோட. சரிம்மா. நல்லா கிளறி விட்டு. ஆமாம், அதோட நல்லா கிளறி விட்டுட்டு. ஒரு நல்லி இருக்கு, அது வந்து நம்ம சால்விக்கு. அப்போ தான் நம்ம கூட தான் சண்டைக்கு நிற்போம். ஆமாம், சரி சண்டைக்குலாம் நிற்க வேணாம், சாப்பிட்ரு. நீயே சாப்பிட்டுப்பா அப்படின்னு கொடுத்துட வேண்டியதுதான். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாமா? ஏற்கனவே ஒரு ஒரு ஸ்பூன் போட்டேன்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கணும்னு, இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் போடுறேன். போட்டு டேஸ்ட் பார்த்துட்டு வேக விட்டுருவோம் கறியை. வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா அரிசி போடலாம். ஏன்னா தனியாக வேக வச்சு அந்த தண்ணியை எடுக்கிறதுக்கு இப்படியே வேக விட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லையா? அதனால ஓகே, தண்ணி ஊற்றணுமா? இப்போ கொஞ்சம் தண்ணி நம்ம எடுக்கிற அளவில் அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டு குக்கரை மூடிடுறேன். அது வெந்துட்டு இருக்கட்டும். மீதி தனியாக அப்புறம் ஊற்றிடல, அரிசி போட்டுட்டு வெந்து இறங்கின பிறகு. இப்படியே ஒரு ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எவ்வளோ ஊற்றணும்னு குழப்பிட வேணாம், குழப்பமாக இருக்க வேணாம். தண்ணி அந்த கறிக்கு மேலே ஒரு அரை இஞ்சி மேலே இருக்கிற மாதிரி வச்சிட்டோம்னா போதும். ஆனால் கறியிலேருந்தே வரும் வேறு, அப்புறம் மேலே வந்துடும் இல்லை. இது குழம்புன்றதுனால வராது, நம்ம அளவாக கரெக்டாக வச்சிட்டோம்னா. அவ்வளோதான் தண்ணி வைக்கணும். அப்புறம் வெந்த உடனே திரும்ப அரிசி வேற போடுவோம்ல, அப்ப தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப மூடிடலாம் குக்கரை. ஓகே, எத்தனை விசில்? ரெண்டு விசில். ரெண்டு விசில். அம்மா லோ ஃப்ளேம்ல வைக்கணுமா ஹை ஃப்ளேம்ல வைக்கணுமான்னு கேட்பாங்கம்மா. லோ, மீடியமா வச்சுக்குவோம். என்ன மீடியமா வச்சாதான் அது கொஞ்சம் நின்று வேகும் உள்ள. விசில்ல நல்லா அடங்கிடுச்சு, கறி வெந்தது, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தண்ணி நிற்கிறது பற்றியா? கறி நல்லா தான் வெந்திருக்குது, இது நான் வெந்திருக்கான்னு பார்த்து சொல்கிறேன். சூடாக இருக்கு, வேறு சூப்பராக வெந்திருக்கு. ஆமாம், அவ்வளோதான். இப்போ அரிசி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு விசில் அரிசி போட்டு ஒரு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போது நம்ம ஊற வச்சிட்டோம் அரிசி, இப்போ பிரியாணி அரிசிய 15 நிமிஷம் அதை அப்படியே போட்டுக்கிடலாம் இல்லை. ஓகே, இப்போ நல்லா கலரி கொடுத்துக்கிடலாம். ஓகேம்மா. ஆ, மேலே கீழே மெதுவாக அரிசி உடஞ்சிடாமல் அப்படி கிளறி விட்டுட்டு கறியை மேலே வர மாதிரி எல்லாம் கீழே இருக்கும்ல. இப்போது தேவையான அளவுக்கு இன்னும் மிச்சம் தண்ணியை மீதி தண்ணியை ஊற்றிடலாம். அதில் ஏற்கனவே தண்ணியெலாம் நல்லா இறங்கியிருக்கு, கறியில் கொஞ்சம் இருந்தது. இதை ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு. இது அதில் முதல்ல ஒரு கிண்ணம் ஊற்றிட்டேன்னா மீதி தண்ணி இதுக்கு ஊற்றிடுவோம், அவ்வளோதான். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போது டேஸ்ட் பார்த்துக்கிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து லெமன் புழிஞ்சு விட்டுடலாம் அப்படியே. அதுலேயே
பாதி லெமன், பாதி லெமன் போடும். அது ஒரு டேஸ்ட், அப்படி ஒரு கலர். டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு எப்படி இருக்குன்ட்டு உப்பு கொஞ்சம் போடணும். ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். அரை இன்னும் கொஞ்சம் ரவுண்டு கூட. நம்மளது சின்ன ஸ்பூன் தானே, அதனால அது ஒரு ஒன்றும் பயப்படாம போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கணும். நான் ஒரு கலர் கொடுத்துடலாம். குக்கரை மூடிடணும். சரி, குக்கரை மூடிடலாம். ஓகே, ஒரு விசில் வந்தோடனே அவன் ஆஃப் பண்ணிடலாம். சரிம்மா, இப்போ ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஒரு விசில் போடும், ஃபுல் ஃப்ளேமாக வச்சு. பிரியாணி ரெடி. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே பொழு பொழுன் இருக்கு பாருப்பா, செம்ம நல்லா இருக்குது. அதுவும் லெக் பீஸ் முதல்ல வந்துருச்சு. ஆமாம், கரண்டி குட்டியாக எடுத்துட்டேண்ணா. இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்கவே. பிரியாணி செம்மையாக இருக்குதுல்ல கலரு. ஆமாம், செம்ம டெம்ப்டிங்காக இருக்குமா. சாப்பிட்றலாம். சாப்பிட்டு பார்க்கலாமாப்பா. கறிப்பார் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குதுல்ல. ஆமாம் ஆமாம், இது தொடமுல்ல. சூப்பர் சூப்பர். முஸ்லிம் ஸ்டைல் மட்டன் பிரியாணி செம செம்ம டேஸ்டா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பாய் பாய்.